ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மக்களே வேற ஒண்ணும் இல்ல, அடுத்த மாசத்துக்கான எலைட் பாஸும் அடுத்த மாசத்துக்கான எலைட் பாஸும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். எப்படா அப்படின்னு நினைப்பீங்க மக்களே, வேற ஒண்ணும் இல்ல, இதுல ஒன்னா கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி எங்கேயோ பார்த்ததை பட்டி மண்ணி கொடுத்துருப்பாங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க மக்களே. அதே மாதிரிதான் பிப்ரவரி எலைட் பாஸ் இப்ப காட்ட போறேன். எலைட் பாஸ்லாம் இல்ல, சாரி சாரி, புதிய பாஸ் நம்ம மயிராட்ட கொண்டு வந்து வச்சிருக்காங்க கிறுக்கு ஊதியானுங்க. சரி பாத்துக்கலாம் வாங்க, பிப்ரவரி எலைட் பாஸ்க்குள்ள உள்ள போலாம். எடிட்டர் தம்பி அதை போட்டு மக்களே, இதுதான் மக்களை சீசன் டூ ஆன எலைட் பாஸ். இதுல என்ன எலைட் பாஸ்னே வருது மக்களே, இது என்ன மைத்துக்கு மாதிரி தெரியல. பூயா பாஸ் இதை பூயா பாஸ் போட்டவங்க எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நான் பூயா பாஸ்லாம் போட்டதே கிடையாது. ஏன்னா போன வாட்டி தானே ஃபஸ்ட்டாக வந்திருக்கு, போன வாட்டியா இந்த வாட்டி தான் வந்திருக்கு. நான் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உலகி கிடக்கிறேன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த அப்டேட்டும் தெரியல பூயா பாஸ்னு. கரெக்டாக நியூ இயர் அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பூயா பாஸ்னு, எதுக்கு எலைட் பாஸ் போனச்சு அதெல்லாம் தெரியல மக்களே. நம்ம சொல்லிகிட்டு இருக்க வாக்கில் பேனரை வரலாம் ஓடியே போச்சு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் கலாச்சி விட்ருவோம்ல மக்களே. இது எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? ஒரு வாட்டி அந்த எலைட் பாஸ் அந்த வெளியே வைப்பாங்கள்ல, அந்த உருண்டை மாதிரி இருக்குது. இது பார்க்க லூட் பாக்ஸுங்கிறாங்க மக்களே. அடுத்ததுக்கான இது வந்து முதலே பற்றியாட்டுங்க மக்களே. எல்லாம் முதல படமாக போட்டிருக்குது. சிச்சச்சா, பச்சை கலர் சளி வந்த மாதிரி கிடக்குது. சிச்சிச்சி, பாசம் 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 வந்த மாதிரி கிடக்குது மக்களே. அரை குறையாக ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இப்படிலாம் போட்டிங்கன்னா பசங்க எதுக்காக வச்சு விளாட்றா என்னது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்னும் கரீனாவோட டேஸ்ட்டே நல்லா இல்லை மக்களே. பொண்ணுங்களுக்கு வந்து எப்படி ட்ரெஸ்ஸு கிரியேட் பண்ணணும்னு பசங்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் வேறு லெவலில் சொல்லுவோம். ட்ரெஸ்ஸுனால் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், அதுனால் அப்படி போட்டால் நல்லாயிருக்கும்னு கரெக்டாக சொல்லுவோம். என்ன போ என்ன தம்பி ஒழுங்காக எடிட் பண்ணுறது இல்லையா? அக்கா பார் செம்மையாக இருக்காங்க. சி கிரானைட் பார் செம்மையாக இருக்குது. கிரானைட் சொல்கிறது போல அக்கா சொல்லிட்டேன், சாரி மக்களே. ஸ்கேட் போர்டு ஆ தம்பி நோத்து பாருங்க, ஸ்கேட் போர்டு நம்ம மயிராட்டம் கிடக்குது. பேகு இது எங்கேயோ விட்ட பேக் மாதிரி தெரில பார்த்தீங்களா? ஆல்ரெடி கலர் மட்டும் மாற்றி விட்டுருக்காங்க நினைக்கிறேன். முதல்ல மாதிரி பின்னாடி ரெண்டு பிச்சுக்கிட்டு போதும் மக்களே. முதல்ல மாதிரி இல்லை, முதலே தான். ஈ என்ன தரும் அது, நல்லா காட்டுங்க ட்ரெஸ்ஸை. எங்களால் பச்சை கலர் வந்துச்சு இப்போ காணா ஒன்றும் மக்களே. ஃபஸ்ட்டு எஃபர்ட் உங்களுக்கு காட்டுனுச்சா இல்லையா? எனக்கெல்லாம் நீட்டாக காட்டுனுச்சு. ஓ முதல மண்டலாக வச்சுருக்காங்கப்பா. ஸ்பைக்கு கோழி குஞ்சு ஆ இப்போ காட்டுது, பின்ன காட்டில் அப்கிரேட் ஆகுமா ட்ரெஸ்ஸு? ஒயிட் கலரில் இது என்னத்துக்கு? ஏன்னா காமெடி பண்ணுறாங்க இந்த தரல. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலே முடியலையா? ஏழு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்களா கோதி மூணுங்க? ஆ ஏ போட்டால் இவ்வளோ வேகமாக ஓடுவானா? ஓ தம்பி ஒழுங்காக இருந்துங்கப்பா, தூக்கி சொல்லிடுவோம் அப்படிங்கிறது. ஈ முதல்ல கடிச்சிட்டு போகுது மக்களே. இப்போ யாரையும் நோட் பண்ணிங்களா? நல்லா பாருங்கள் முதல்ல எங்கே. ஏய் தம்பி முதல்ல ஓடுனுச்சுடா. அக்கா கையில் பேட்டை கொடுத்தாவே அழகாக தான் இருக்கும், ஆனால் இன்னொன்று சேர்த்து கொடுத்தா அதுக்கு மேலே அழகாக இருக்கும். என்ன நம்மளால் தான் ஒன்றும் முடியாது மக்களே. ஏன்னா அந்த அக்கா எங்கே இருக்குதோ எந்த மூலையில் இருக்குதோ மக்களே. இதில் தான் அந்த அமௌண்ட் வந்துட்டு மக்களே. பரவாயில்லையே, எலைட் பாஸ் அமௌண்ட்டாக இருக்குது. சாரி சாரி, பூயா பாஸ்ன்னு சொல்லணும். இது வேறு தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் வேறு சண்டைக்கு வந்துடுவீங்க மக்களே. விடுங்க இந்த எலைட் பாஸ் அந்தளவுக்கு முதல்ல கூட கம்பேர் பண்ணல. முதல்ல நல்லாயிருக்கு எலைட் பாஸ் நல்லா இல்லை, வேணாம் விட்டுருங்க. அதான் அடுத்த சீசன் த்ரீ பூயா பாஸுக்கு வந்தாச்சு. ஏன்டா தாட்டி கரெக்டாக அக்யூரேட்டாக பூயா பாஸுங்கிற அப்படின்னா இந்த வாட்டி கொஞ்சம் ஃபெயிலிங் மிஸ்டேக்லாம் திருத்திட்டு வந்திருக்கேன். ஏன்னா மேடம் அமுச்சு விட்டாங்க. என்ன போ தம்பி தப்பு தப்பாக பேசுகிறாமே? இல்லைக்கா நல்லா பேசுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச வந்துட்டேன் மக்களே. இதான் மார்ச் பூயா பாஸ் எப்படி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி போடுறவங்க போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, பேட்ச் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. எதுக்குண்ணா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏ மாப்பிள்ள இந்த இது முன்னாடியே வருதுடா அப்படின்னு உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும்டா, நீ என்ன ஆளானே அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்குவீங்க. அந்த மாதிரி நாங்களும் சண்டை போட்டிருக்கோம், அதனால தான் நான் சொன்னேன். ஏய் அந்த ட்ரெஸ்ஸு முன்னாடியே விட்றாங்களாண்டி அப்படின்னு நானும் போய் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு போயிட்டு. அதே மாதிரி நீங்களும் போய் சொல்லுவீங்கள்ல, அதை எந்த சேனலாக போட்டான்னு கேட்டால் நம்ம கேமிங் சேனல்னு சொல்லுவீங்க. அது மூலயமா கொஞ்சம் வியூஸு சப்ஸ்கிரைபரு நம்மளை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதை லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கோவப்பட்டு தம்பி இது இந்த சேனலில் பாரு அப்டேட்லாம் வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க மக்களே. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்ன எங்களை மோட்டிவேட் பண்ணும், உங்களுக்கு கமெண்ட் அதுக்கு மேலே மோட்டிவேட் பண்ணும் மக்களே. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்கணும். எனக்காக ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்டா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க மக்களே. ஒரு லைக் போட்டாச்சும் இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி மனசை தேத்திப்பேன். அதுக்காக தான் மக்களே
அப்படியே பேசிக்கிட்டே விட்டாச்சு பாருங்க, கிரானைட்டில் கரெக்டாக வந்து வெடிக்குது. இந்த மாதிரி தான் வீட்டில் ஒரு நாள் புரட்சி வெடிக்கும். ஏன்னா அடுத்தவன் காசு திருடி போட்டு டாப் அப்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நானே ஒரு வாட்டி ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்து பல என் அக்கௌண்ட்டுக்கு பண்ணிக்கிட்டேன். மாப்பிள்ளை 30 ஆஃபர் வந்துக்கடா போட்டு விட அப்படின்னு சொன்னால், ஏ இரா ஜிபேல 30 ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் எடுத்து நானே எனக்கு 30 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நடந்த விஷயம் அவனுக்கும் தெரியாது, தெரியவும் போகிறதில்ல. இந்த வீடியோ பார்த்தானா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு சுற்றி முற்றி அவனுக்கு மாப்பிள்ள 30 ரூபா அப்புறம் கேட்டதுக்கு நீ ஏன் பண்ணிக்கிட்டாலும் வந்து சண்டை போகிற அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுறீங்க மக்களே. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா பாய் பண்டில், இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. பின்னாடி வாழா என்னது மக்களே, பிப்ரவரியோட மார்ச் கொஞ்சம் நல்லா போக மாட்டேங்க. பிப்ரவரியில் வந்து லவர்ஸ் டே அது இதுன்னு வரனால கொஞ்சம் கடுப்பில் நல்லாவே பண்ணாமல் பச்சை கலரில் போட்டு அடித்து விட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு கூட பரவாயில்ல, ஏதோ ஒர்த்தாக இருக்குது. ஆனால் பட்டு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு மேலே இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸானே போடுற, நம்ம நார்மலாக போட்டாலும் சிங்கம் மாதிரி அடிப்போம்ல, அது அடி தான் முக்கியம் மக்களே. நம்ம அடி தான் நம்ம யாருன்னு காட்டும், நம்ம போட்டிருக்க சட்டையில் காட்டாது ஓகேவா. இருந்தாலும் சட்டை போடலாம், நம்ம ரேஞ்சு நமக்கு தான் மக்களே. நம்ம ரேஞ்சை விட்டு அதிகமாக போனோம்னா வச்சுக்கோ அதிகமாக பேக்ரவுண்டு தேவைப்படும். மார்ச் மாதம் பூயா பாஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மாதத்தோட இந்த மாதம் நல்லா இருக்குங்கிற நினைப்பீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் பட்டி டிகிரி கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்பயும் எடுத்து வேணாம் தான் நானும் இன்ன வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா 30 ஆஃபர் வந்ததுனால் நான் போடுவேன் நானே. ஏன்னா 30 ஆஃபருங்கிறது ஆடிக்கு ஒரு வாட்டி, அம்மாச்சிக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இத்தனை மாதிரி ஒரு வாட்டி வரும். அதை விட்டோமா அதுக்கப்புறம் வரத்துக்கு எத்தனை ஒரு வாட்டி அவமா தர்றேன், அதனால் அதுக்கு மட்டும் போடுவேன். இந்த கத்திலாம் எதுக்குடாடி, நான்லாம் கண்ணை கொடுத்தாவே டப்பு டப்புன்னு போட்டு போயிட்டு இருப்பேன். இந்த கத்திலாம் கொடுத்து ஏண்டாவது காமெடி பண்ணுறாங்க அவங்களாம். அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கின்னு ஒன்றுக்காகவே விட்டுட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னும் கேம் இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இழுக்கணும் பழைய மாதிரி. மொத்த கேம்னால் இந்த கேமுங்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது, இப்போ ஒரு மயிரும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி கேம் இருந்தால் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். யாரோ முழுக்குன்னு இப்போ ஆரம்பிக்கிறவங்க என்னமோ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அப்போயிலேருந்து விளாண்டவங்களும் உசுரை கொடுத்து விளாண்டுட்டுருந்தாங்க மக்களே. இந்த குளோல் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நானும் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருந்தாலும் சொன்னேன், அதுவும் நான் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. எப்படின்னா பார்க்குறோமா ஆசை தான் பண்ண முடியும், மித்தபடி அடைய முடியாது. ஏன்னா அடையணும்னா நம்ம சைடு கொஞ்சம் ஏதாச்சும் இழக்க வேண்டியது இருக்கும்ல, அதான் உங்கள் பணம் இல்லை மரியாதை. எதனால் மரியாதைக்கு இதுக்கும் எவ்வளோ சம்மந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. பணம் கேட்டு வீட்டுக்கு போவீங்க இல்லை வேலைக்கு போவீங்க, அந்த ஒரு நாள் வேலை காசில் நீங்கள் சாப்பிட்டு நீட்டாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு கொடுக்கலாம். இதே வீட்டில் கேட்குற ஆளாக இருந்தால் வீட்டில் வாங்கி காசு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சரி மாமே ஏதோ வாங்கணும் அப்படின்ட்டு கேட்குறானே அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வாங்கி ட்ரெஸ் போட்டு அலைவீங்க. ஆனால் உங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்காது, எதுவும் இருக்காது. ஏன்னா முழுக்கு நீங்கள் இருப்பீங்க, ஃப்ரீ ஃபயரில் ஆனால் வலுவாக இருப்பீங்க. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்குன்னு இருப்பீங்க, ஆனால் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட கலெக்ஷன் இருக்காது. ஏன்னா கலெக்ஷன் கொடுத்த காசு எல்லாமே இதில் வாங்கிட்டீங்களே, இதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களே. தீபாவளி பொங்கல் எல்லாமே இதில் வருது, லவர்ஸ் டே கூட இதில் தான் வருது, எல்லாமே இதிலே வந்துடுது. இதிலே பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க, எல்லா வேலையும் இதிலே முடிச்சிடுறீங்க. போகிற போக பார்த்தா இதிலே ஒரு பொண்ணை பார்த்து, பொண்ணையா இல்லை கேரக்டரையே பார்த்து கல்யாணம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கேரக்டர் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணுவீங்க, ஃபோனுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வாழ்க்கை நடத்த போகிறீங்கன்னு தான் தெரியல மக்களே. சரி இதை விடுங்க, இது சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். இது லைட்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், புரியாதவங்களும் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்காதவங்களும் டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா மக்களை அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் சந்திக்கிறேன். டாடா பை பை, மிஸ் யூ லாட், லவ் யூ மோர்.